அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரமும் குலதெய்வ வழிபாடும். குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது. இதெல்லாம் கிராமத்தில் பேசப்படும் பழமொழிகள். இவை குலதெய்வத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. குலதெய்வங்கள் என்பவை வெறும் வாய்மொழி கதைகளின் நாயகர்கள் அல்ல. அவை நம் முன்னோர்கள். தங்களை காப்பாற்றியவர்களையோ தங்கள் காலத்தில் வாழ்ந்த சிறந்த மனிதர்களையோ நமக்கு நினைவுறுத்த பெரியவர்கள் குலதெய்வங்களாக வழிபட்டு வந்திருக்கின்றனர். குலதெய்வங்களாக சிறு தெய்வங்களே பெருமளவில் விளங்குகின்றன. இந்த தெய்வங்களை வழிபட மரபுகள் உள்ளன. பெருங்கோயில்கள் போன்று நினைத்த நாளில் சென்று வழிபட வாய்ப்புகள் மிகவும் குறைவு. காரணம், பல குலதெய்வ கோயில்களில் நித்திய பூஜை இருப்பதில்லை. கோயில்களும் மலை, ஆறு, குளம், கண்மாய், காடு போன்ற இடங்களில்தான் இருக்கும். அதற்கு சரியான போக்குவரத்து கூட இருக்காது. இந்த குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திரு கார்த்திகையின் போதும், இன்னொன்று பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்றும் மேற்கொள்ள சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதில் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும். அன்று பௌர்ணமி என்பதால் உகந்த நாளாகவும் அமைகிறது. சாஸ்தா வழிபாடு. ஐயப்பனிடம் பந்தலராஜா கேட்டார், மணிகண்டா, ஹரியும் ஹரணம் பெற்ற மைந்தன் நீ, உன்னை காண 40 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டித்தான் வரவேண்டும் என்கின்றாய். பெற்ற அன்னை, தந்தை, கட்டிய மனைவி, பெற்றெடுத்த மக்களோடு குடும்பமாக உன்னை காண நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தந்தையே, எனது சாஸ்தா அவதாரம் உங்கள் கேள்விக்கு பதிலாய் அமையும். பங்குனி மாதம் உத்திரம் நன்னாளில் நீங்கள் எந்த இடத்தில் சாஸ்தா என்று என்னை அழைத்தாலும் நிச்சயமாக நான் வருவேன் என்றார் ஐயப்பன். அப்படி சாஸ்தா வழிபாட்டினை மேற்கொள்ளும் திருநாள்தான் பங்குனி உத்திர நன்னாள். பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட அமிர்தத்தை அசுரர்கள் வசமாக்கிவிடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை தன் வசப்படுத்தினார். இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் தான் அந்த மோகினி அவதாரத்தை காண விரும்பினார். அப்படியே மகாவிஷ்ணு மோகினியாக மாற ஈசன் அவளை மோகித்தார். விஷ்ணு தயங்கிய போது, நாராயணனே, என் மனைவி சக்தியின் வடிவம்தானே இந்த ரூபம். என் மனைவியாக இருக்கும்போது அவள் பவானி, கோபம் கொள்ளும் போது அவள் காளி, யுத்தம் புரியும் போது துர்க்கை, காக்கும் சக்தியாக மாறும்போது விஷ்ணு. ஆக இப்போது பெண்ணுருவில் இருக்கும் நீர் என் பார்வதி தேவியே இன்றி வேறில்லை என்று கூறினார். பின்பு ஹரிஹர சக்திகள் சங்கமமாகியது. இதன் விளைவாக மகாசாஸ்தா அவதரித்தார். அந்த நாளே பங்குனி உத்திரம் என்று கூறப்படுகிறது. சாஸ்தா என்னும் நாமத்துக்கு ஏற்ப அனைத்துலகங்களையும் காத்து ரட்சிக்கும் பொறுப்பை ஈசன் அளித்தார். ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளின் ஒருங்கிணைந்த சக்தியாக உலகங்களை ஆட்சி புரியும்படி புவனேஸ்வரனாக பட்டம் சூட்டினார். இதில் பின்னர் ஐயன் சிவசக்தியரை வளம் வந்து வணங்கி பூலோகம் செல்ல புறப்பட்டார். காஞ்சிபுரம் வந்த சாஸ்தா ஈசனை லிங்கமாக்கி பூஜித்தார். சாஸ்தா சிவன், சக்தி, விஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மன், கலைவாணி என முச்சக்திகளையும் உள்ளடக்கிய மாபெரும் சக்தி. அனைத்து பூத சேனைகளும் சிவன், விஷ்ணுவின் ஏவலர்கள், இயக்கியர்கள், மாடன் மாடத்தியர்கள், இவர்கள் எல்லாரும் சாஸ்தாவின் அன்பு கட்டளையை ஏற்றே செயல்படுவார்கள். சாந்த சொரூபத்தில் இருக்கும் சாஸ்தா ஆங்கார ரூபத்தில் ஐயனார் ஆகிறார். சாஸ்தாவிற்கு எழுப்பப்படும் ஆலயங்கள் அவருடன் குறைந்தது 21 சைனயங்கள் நிலை பெற்றிருப்பர். சாஸ்தா தனித்து இருப்பதில்லை. அவ்வாறு இருந்தால் காவலுக்கு பூதத்தார் மற்றும் கருப்பன், கருப்பண்ணசாமி, சுடலை மாடன் ஆகிய நாமங்களிலும் எவரேனும் ஒருமர் இருப்பர். சாஸ்தா வழிபாடுக்கு முந்தைய நாள் வீடு வாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தம்பதியர் முந்தைய நாள் இரவு தாம்பத்தியம் வைத்திருக்க கூடாது. அவருக்கு தேவையான பூஜை பொருட்கள் வீட்டில் வாங்கி வைத்து மறுநாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். குலசாமிகளும் அவரோடு சாஸ்தாவும் குடும்பமாக இருந்து நமக்கு அருள்வார். கோவிலுக்கு செல்லும் போது உடன் பிறந்தவர்கள் பெற்றோரோடு செல்ல வேண்டும். திருமணம் செய்து கொடுத்த பெண் பிள்ளையர் கணவர் வீட்டு சாஸ்தா கோவிலுக்குத்தான் பாத்தியப்பட்டவர்களாகிறார்கள். ஆண் பிள்ளைகள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரித்து இருந்தாலும் தாய் தந்தையினரோடு தான் செல்ல வேண்டும். மாமியார் மருமகள் உறவு சரியில்லை என்பதற்காக பெற்றோரை விட்டு விட்டு மனைவி குழந்தைகளோடு தாய் தந்தை மற்றும் பங்காளிகளை விட்டு சென்று குலதெய்வத்தை வழிபட்டால்
அதை தெய்வம் ஏற்காது, எந்த பலனும் கிடைக்காது. இதுதான் குலதெய்வ வழிபாட்டில் முக்கியமான ஒன்று. தேங்காய் பழம் கொண்ட அர்ச்சனைகளை மட்டும் குலதெய்வம் விரும்புவதே இல்லை. காலையில் அந்தனரை கொண்டு கணபதி ஹோமம், அடுத்து மூலவர் முதல் பரிவார தெய்வங்களுக்கும் நீர், எண்ணெய், மஞ்சள், இளநீர், பால் உள்ளிட்ட அனைத்து அபிஷேகமும் செய்து அதன் பின்பு மூலவர் சாஸ்தாம் மற்றும் பூதத்தார், சிவனிணைந்த பெருமாள், தம்பிரான் ஆகிய பரிவார மூர்த்திகளையும் சைவமும் மாடன் அம்மணி அம்மன் ஆகியோருக்கு அசைவமும் படைத்து பல வகை மலர் மாலைகளை அலங்கரித்து சாம்பிராணி வாசம் மிகுதியாக பூஜை நடைபெற வேண்டும். இவற்றையெல்லாம் விட கண்டிப்பாக கோவிலில் அடுப்பு கூட்டி சமையல் செய்து அங்கே பந்தி பரிமாறி உணவு அருந்த வேண்டும். அதுவே குலதெய்வ வழிபாட்டில் பிரதானமானதாகும். மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள், குலதெய்வத்திற்கு உங்கள் வம்சாவளிதான் பிள்ளைகள். குலதெய்வ சந்ததிகள் குறை சொல்லி அழுதபடி கண்ணீர் சிந்திப்பர், மறுகணமே அதற்கு தீர்வு கிடைத்துவிடும் என்பார்கள். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி பௌர்ணமி அன்று வழிபடுவது மிகுந்த பலனை தரும். நம் குலம் சிறப்போடு குடும்பமும் மேன்மை பெறும். குலதெய்வங்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதால் குடும்பங்கள் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் இடையூறுகளிலிருந்து காக்கப்படும். குலதெய்வம் என்பது ஒவ்வொருவரு குடும்ப வகையறாவை பொறுத்தது. அண்ணன் தம்பி குடும்பத்தினர் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று படையல் போட்டு வழிபாடு செய்யும் போது குலதெய்வங்கள் மட்டுமன்றி மறைந்த மூதாதையர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவர். இதனால் பித்ருக்களின் பரிபூரண ஆசிகள் எளிதாக வந்து சேரும். கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அருகிலேயே குலதெய்வ கோயில்கள் இருக்கும், எனவே எளிதாக வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். நகர்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அத்தகையவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கும் ஒரு பரிகாரம் உள்ளது. உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய வழக்கமான படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் இதை செய்து வந்தால் பௌர்ணமி போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கும். நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தால் முதலில் மீண்டும் தொடங்குங்கள். வேறு எந்த தெய்வமும் அதற்கு இணை இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேதியில் பூஜை செய்வதை பழக்கமாக்கி கொள்வது நல்லது. குலதெய்வ படத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மணிப்பரிசிலும் வைத்து கொள்ளலாம். வீடு கட்டுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் முன் குலதெய்வ வழிபாட்டை வழிபட்ட பின்னரே செயலில் இறங்க வேண்டும். ஒருவருக்கு குலதெய்வம் இசக்கியம்மன் என்று வைத்துக் கொள்வோம், அது ஊருக்குள்ளேயே இருக்கும். அவர் அங்கு செல்ல முடியவில்லை என்பதற்கு இசக்கியம்மனும் சக்தியின் அவதாரம்தான் என எண்ணி அருகில் இருக்கும் காளியம்பாள் கோவிலில் சென்று தனது நேர்த்தி கடனை செலுத்தினால் அது குலதெய்வத்தை போய் சேராது. குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அல்லது வரும் வினைகள் யாவும் நல்வினையாக மாறும். குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வீட்டில் எப்படிப்பட்ட மகானை வைத்து வழிபட்டாலும் அந்த வீட்டில் விமோசனம் கிடைப்பதில்லை என்பார்கள். பாரம்பரிய வழக்கத்தை மீறாமல் மாற்றாமல் வணங்க வேண்டியது முக்கியம். குலதெய்வம் என்றெண்ணி தெரியாதவர்கள் காலபைரவர் சந்ததியில் வியாழக்கிழமை அன்று குரு ஓரையின் போது அர்ச்சனை செய்து தனக்கு குலதெய்வத்தை காட்டும்படி வேண்டலாம். அர்ச்சனை முடிந்தவுடன் பசுவிற்கு அகத்திக்கீரையை உணவாக கொடுக்கலாம். குலதெய்வத்தை வழிபடுங்கள், குடும்பமாகவும் வழிபடுங்கள். பல பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளுங்கள் பங்குனி உத்திரத்தன்று. நன்றி.